ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஷ்மி ஸ்டுடியோ. நான் தான் பேசுவேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, என்ன பார்க்க போறோம் நீயே சொல்லிட்டு. 80s அண்ட் 90s கிட்ஸ் சாக்லேட் கேண்டி, சாக்லேட் இல்ல கேண்டி, கேண்டிஸ் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ரெண்டு பேருமே வந்து 2K கிட்ஸில் நாங்கள் வந்து இதில் சில இதெல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை. இப்போவும் சில இதெல்லாம் இருக்குது, ஆனால் மோஸ்ட்லி நிறைய இது நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 13 ஐட்டம்ஸ் இருக்குது. 13 நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு 10 out of எவ்வளோ கொடுப்போம் அப்படிங்கிறதும் சொல்ல போகிறோம். 10 out of எவ்வளோ என்ன கொடுப்பீங்க? அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கொடுப்போம். மார்க் கொடுப்போம் கொடுப்போம்னே சொல்ல மாட்டேன். சரி, ஃபஸ்ட்டு கேண்டி நான் தான் சூஸ் பண்ண போகிறேன். சூஸ் பண்ணு. இது பேர் என்னன்னா ஜீரக மிட்டாய். ஜீரக மிட்டாய் இங்கே பாருங்க, இதுதான் ஜீரக மிட்டாய். எல்லாத்துக்குமே தெரியும், கலர் கலராக இருக்குது. இப்பயும் இருக்குது, இப்பயும் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் வாங்கணும். சாப்பிட்டதில்லை ஆனால் இருக்குல்ல. சரி, நம்ம வாய்க்குள்ளே போடுவோம். ஒரு 4 பீஸ் எடுத்து நான் வாய்க்குள்ளே போட போனேன். ஒரு டேஸ்ட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஜீரகம் டேஸ்ட் வரல, லைட்டாக தான் வருது. சுகர்லாம் கரெக்டாக இருக்குது. ஓவர் ஸ்வீட்டாகவும் இல்லை, ஸ்வீட் இல்லாமலும் இல்லை. ஸோ இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 8. நான் 9.5. அப்படி என்ன இருக்குதுல, அப்படி என்ன இருக்குதுல, எனக்கு பிடிச்சதுனால ஜீரகம். யா, ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் செகண்ட் வந்து எது சூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் சூஸ் பண்ண. எதுனா இது சூஸ் பண்ணுறேன், சூட மிட்டாய். இப்பயும் இருக்குது. அதான் இப்போ அப்புறம் எப்படி நம்ம வாங்குவோம்? இப்போ இருக்கிறதுனால தான் வாங்குறோம். இந்த 2003 அப்புறம் போகிறவங்க கூட சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓகே ஓகே, நீங்கள் 2004. ஸோ ஒன்று வாயில் எடுத்து போட போகிறோம். ஃப்ளேவர் கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், இவங்க சொல்கிறது கரெக்டு தான். மின்டி ஃப்ளேவர் கம்மியாக தான் இருக்குது. இந்த போலோ சாப்பிட்டோன்னா தொண்டையில் போய் கப கபன்னு இருக்கும்ல, அது நல்லா ஒரு மாதிரி ஹை லெவல் ஃப்ளேவராக இருக்கும். அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃப்ளேவர். ஹெல்த்தி தான். அப்போ ஃப்ளேவர் நிறைய ஆட் பண்ணாலும் கெமிக்கல்ஸ் இதாகும்ல. அப்படியா? ஸோ அடுத்தது நான் மார்க் கொடுக்குறேன். இதுக்கு நான் வந்து கெமிக்கல் இல்லாததுனால நான் இதுக்கு வந்து அவ்வளோக்கா கெமிக்கல் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு 7-8 கொடுக்குறேன். நான் வந்து 7.5 கொடுக்குறேன் இதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீ சூஸ் பண்ண. ஸோ நெக்ஸ்ட் அது நானா சூஸ் பண்ணோம். நீங்க சூஸ் பண்ணு. ஸோ இதுவா சொன்னால் தானே எடுத்தேன், சொன்னப்ப எடுத்துருக்கலாம்ல. பரவாயில்ல, எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு. இது பேரு கிரேப் ஜவ் மிட்டாயா. எனக்கு என்னமோ அதில் கிரேப்ஸ் ஃப்ளேவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன் அப்புறம் கலராக இருக்கு? கலர் கலராக இருக்குன்னா ஒரு ஒரு ஃப்ளேவர் தானே வரும். தெரியல, அது எல்லாம் ஒரே ஃப்ளேவர்லேருந்து கலர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் எல்லோ, ரெண்டு எல்லோ, ரெண்டு ரெட்டு, ஒரு க்ரீன் இருக்கு. நான் க்ரீன், நான் வந்து என் ஃபேவரட் கலரு ரெட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இங்கே பாருங்க கவர் சத்தம் எப்படி கேட்குது. பிசு பிசுன்னு இருக்கா? அப்படி தான் இருக்கும். இது பார்க்க திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கு. சூப்பரா ஓட்டிக்கிட்டு இருக்குல்ல. நம்ம வாயில போட்டுப்போம்.
அப்படியே இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கா இரு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு மொத்தமாக போட்டு எல்லாம் என்ன எப்படி இருக்கு டேஸ்ட் கிரேப்ஸ் டேஸ்ட் வருதா வரல ஒருவேளை கிரேப்ஸ் மாதிரி இருக்கிறதுனால கிரேப் ஆயில ஒட்டுதா அதுக்குதான் சொன்னேன் இந்த சென்டர்ல மட்டும் ஏதோ கல் மாதிரி இருக்கு கிரேப்ஸா இருக்கும் கல் கல் மாதிரி இருக்கா அது பேர்லாம் நீங்கள் சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணுங்க சீக்கிரம் சீக்கிரம் இது இது நடு மேலே ஏதோ சாக்லேட் ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் சாக்லேட் இது பேர் நான் வச்சுருக்கேன் இதுக்கு பேர் இது பேர் வந்து காத்தாடி முட்டாய் அப்படின்னு நான் இதை வச்சுருக்கேன் இதுக்கு பேர் ஸோ இந்த பேர் நல்லாயிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சொன்ன பேர் தப்பாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டான பேரை ஓகே நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் பண்ணும்போது அதை திருத்திக்கலாம்ல அதுக்கு தான் கொஞ்சம் ஓவர் ஸ்டைலாக பேசலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் சின்ன பிள்ளைங்களாம் இதை வச்சு எப்படி என்னடா சுத்த மாட்டேங்குது சாப்பிட போகிறேன் ஸோ நம்ம சாப்பிட போகிறோம் கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் ஆடாத சாப்பிட்டே முடிச்சிட்டேன் இப்போ நம்ம சுற்றி விளையாட வேண்டியதான் சாரி மைக்கில் ஊதிட்டேன் தெரியாமல் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கோம் சாரி சரி போதும் போதும் இங்கே வச்சிடலாம் அடுத்ததுக்கு போகலாம் இந்த வீடியோ ஓவர் லென்த்தாக போதோ ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த வீடியோ வேறு நம்ம ரொம்ப நாள் கழித்து போட்டிருக்கோமா நல்லா லென்த்தாக போனால் பரவாயில்ல தான் விடுங்க ஸோ அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பயங்கரமான சாக்லேட்டு இது ஏதா ஒன்று கேண்டியா இது எப்படி சாப்பிடணும்னு கூட எனக்கு தெரில என்ன இதுக்குள்ளே இருக்கு இது என்னங்கிறது இப்போ என்கிட்ட சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க பேரும் சொல்ல மாட்டோம் அது இது ஷேப் வந்து என்னன்னு சொல்லிடுறேன் நான் அதாவது சொன்னாலே இதுக்கு வேற பேர் தானே வரும் இதோட பேர் என்னன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் அவ்வளோதான் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம வாய் ஏன் சிரிப்பு வரும் உங்களுக்கு இது எப்படி இது எப்படி ஒரு கடி கடிச்சு பார்ப்போம் பேப்பரோட கடி ஐயா இது பேப்பர் தான் இங்கே இருக்கு
நான் சாப்பிட்டேன். அரை பாவி ஆஃப் ஆஃபுங்கிறீங்க. இது எப்படி சாப்பிடக்கூடாது, பேப்பர்லாம் எடுத்துட்டு தான் சாப்பிடணும். மார்க்ஸே கொடுக்கல அதுக்கும் இதுக்கும், ரெண்டு இதுக்கு மார்க்கே கொடுக்கல. இதுக்கு மார்க் நான் வந்து 9 கொடுப்பேன். இதுக்குனா அது பேர் என்னன்னா ஃபேன். ஃபேன். ம். காத்தாடி மிட்டாய்க்கு நான் 9 மார்க்ஸ் கொடுப்பேன். நீ காத்தாடி மிட்டாய்க்கு நான் கொடுக்க போற மார்க்ஸ் எவ்வளவுனா டங் 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 மீட்டா சாப்பிட்டு 9. அடுத்து இதுக்கு இதுக்கு எவ்வளவு மார்க்ஸ், அது பேர் சொல்லவே மாட்டோம். நீங்கள் தான் சொல்கிறீங்க. சரி, இது உங்களுக்கு ஒழுங்காக தெரிலனா திருப்பி கூட காமிக்கிறேன். இது என்னன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு நான் கொடுக்க போகிற மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 7. நான் 6 தான் கொடுப்பேன். 6 உனக்கு பிடிக்கலையா? சரி ஓகே. ஸோ அடுத்த சாக்லேட் நான் இதே எடுக்க போகிறேன். ஓ, இது என்னன்னு மறைச்சிக்காதீங்க. இதுதான் சன் மாதிரி இருக்கும். பேப்பர் அப்பளம். எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி தெரியுமா சாப்பிட்ணும், இதில் இது ஒரே ஃபன்னாக இருக்கும் இதை சாப்பிடும் போது. ஓகே, அப்புறம் இதை வாயில் போட்டோடனே ஒரு ரியாக்ஷன்லாம் பண்ணும். அப்படிலாம் இல்லை பஞ்சு தாங்கப்பா. ஆஃப் ஆஃப் இப்படி மடித்து மடித்து இந்த இப்படி 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 இதை தூள் தூளாக நசுக்கி நசுக்கி அப்படியே அடுத்தது. ஆனால் இது கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். ஆமாம், ஸ்வீட் ரொம்ப இருக்காது, நல்லாயிருக்கும். ஸ்வீட் இல்லாமல் அப்படி நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது நம்ம ஆல்ரெடி ஸ்வீட்டாக சாப்பிட்டு வேற எது சாப்பிட்டாலும் டேஸ்ட் தெரியல. உனக்கு விசில் அடிக்க தெரியுமா? இதுக்கு மேலே வரல. ஸோ அந்த விசில் கேண்டியை தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதே தான் இப்போ விசில் கேண்டியில் அதே அதே கேண்டி மேலே இருக்கும். இங்கே பாருங்க, நல்லா அவங்க ஒழுங்காகவே காமிக்க மாட்டேங்கிறாங்களே. இங்கே பாருங்க, எதுக்கு பேப்பர் அப்பளம். பேப்பர் அப்பளமுக்கு வந்து அதில் என்ன டேஸ்ட் இருக்கு? டேஸ்ட்டு நல்ல ஸ்வீட் கம்மியாக இருக்கிறதுனால தான். நான் ப்ளூ மேட்சிங். இது என்ன கலர் மெரூனா? ஓகே, இது ரெட்டு தான். எனக்கு ரெட்டு தான். அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே டேஸ்ட் தான் அது. அப்படிதான். நான் விசில் அடிக்க போகிறேன் பாருங்க. எப்ப
எப்படி சவுண்ட் என்ன ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது. காத்து மெதுவா விட்டா நல்லா அடிக்குது. கெட்டா கெட்டா போதும், அவன் இதே விளாண்டுட்டு இருப்போம். ஓகே வச்சிடலாமா, அந்த சாக்லேட்டுக்கு அப்படிதான் சாப்பிட்டு பேசிட்டேன். சரி அடுத்தது நான் சூஸ் பண்ணோம், இப்போ ரெண்டு நீ தான் சூஸ் பண்ண, நானும் சொல்ல மறந்துட்டேன். அடுத்தது ஒரு விளையாட்டான இது சூஸ் பண்ணுங்க. இதோ இது, இது வந்து கயிறு மிட்டாய். இது சூட மிட்டாய் மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். கயிறு இப்போ யோயோலாம் சுத்துவோம்ல அந்த மாதிரி இருக்கும். எனக்கு நான் பிரித்து காமிக்கிறேன். யோ 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 தான் யோ 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 போயா மட்டும் போதும், தேஜஸ் மட்டும் சாப்பிடுவான். ஓய் எனக்கு ஸ்வீட் ரொம்ப பார்த்தீங்களா, நான் ஏன்னு கேட்க மாட்டேங்கிறேன். ஒய் அப்படின்னு தான் என் வாயில் தானாக வருது. பெரிய ஆக்ஸ்போர்டுக்கானது நான் படுத்த, நான் இன்னும் ஸ்கூலே முடிக்கல, அதுக்குள்ளே காலேஜாம். இதை இப்படி எடுத்தோடனே இந்த இடத்துல ரோப் இருக்கும், அதை பிடிச்சி இழுத்துட்டு இப்படி பிடிச்சிக்கணும். டே சுற்றி இப்படி இழுத்தா யோ யோ மாதிரி வரும், சூப்பராக சுத்தம். யோ யோ அப்படின்னு திட்டுங்க. சுத்தியா? ஸோ நான் இப்போ சுற்றி பார்க்குறேன். சுற்றி 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 சுத்தலையே. சரி அடுத்தது நானும் சூஸ் பண்ணுவேன். ரெண்டு நீ சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது 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 வாயில் ஒரே நம்ம நம்ம எதுவும் சாப்பிட முடியாது. எது ஈஸியாக இருக்கும்னே தெரியல. இது எடுத்து எடுத்துக்கலாம். இது ரோஸ் ஜவ் மிட்டாயா, அந்த கிரேப் மாதிரியே இருக்குமோன்னு பயமாக இருக்குது. ஒன்று மட்டும் பிரித்து சாப்பிட போகிறோம். இல்லை ஒன்றுலாம் இது பாதியாக பிரிக்க முடியுமா? பிரிக்கலாம், கையில் எடுத்துக்கலாம். பஞ்சு மிட்டாய் மாதிரியே இருக்கு. பஞ்சு மிட்டாயோட பஞ்சு மிட்டாய் மாதிரி தான் இருக்கு. ஓகே இதுக்கு எவ்வளோ மார்க்ஸ்? கசக்குது. கசக்கெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. சயின்ஸு அடுத்தது நான் தான் சூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது இந்த டப்பாவோட கடைசி முடிச்சு விட்ருக்கோம். டப்பாவில் கடைசி தான், கடைசி டப்பா. இது பேர் என்னது? ஆரஞ்சு மிட்டாய். இது பேர் ஆரஞ்சு மிட்டாய் மிட்டாய் முட்டாய் முட்டாய்ன்னு இது மிட்டாய். ஆரஞ்சு மிட்டாய் ஆரஞ்சு கலரில் பேப்பர் ஒட்டியிருக்காங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு தெரில, பிரித்து பார்த்தா தான் தெரியும். பிரிச்சுட்டேன் பிரிச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. உள்ளே ஆரஞ்சு டேஸ்ட் தான் வருது. எனக்கும் இது பிடிச்சிருக்கு. நீயும் 10 தர தானே? ஆ நீயும் 10 மார்க் தர தர. நான் 9.5. ஏன் கொஞ்சம் ஷீட் கம்மியா இருக்கு? ஸ்வீட் கம்மியாக இருந்தால் தான் நல்லது. அப்புறம் எதுக்கு கேண்டீன் பேர் வைக்கிறேன்? ஹார்டாக இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு இது இப்போ நடக்கிறது பேர் ஹார்ட் லெவல். ஓகே இது நான் கடைசியாக தான் சாப்பிடுவேன். ஏன்னா நான் அப்படியே வீடியோ முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வைப்பேன். இது ட்ரை பண்ண போகிறோம். இது என்ன பயமாக இருக்கு? இது பார்க்க சாதாரண லாலிபாப் மாதிரி இருக்கு. கமர்கிட்ட லாலிபப் பார்க்கணும் மாதிரி டவுட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, கோல்டன் கலர் ரேப்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம நார்மல் லாலிபப் மாதிரி தான் இருக்குது. கமர்கிட்ட உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது எவ்வளோ ஹாஃப். ஃபஸ்ட் நீ பியூரி பியூரிசிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
வேற ஏதாவது டேஸ்ட் வருதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே எல்லாத்துக்குமே தெரியும். எங்களுக்கு வந்து இப்போ வந்து ஸ்கூல் திறக்க போகிறாங்க. ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி போடுற வீடியோ தான் இது. அதனால என்ன ஆக போதும் இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28. இந்த வீடியோ எப்போ வரும்னே தெரில எனக்கு. இன்னும் 3 டேஸில் வேறு ஸ்கூலு. மேபி இன்னைக்கு நைட் எடிட் பண்ணி நாளைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடும். அந்த ஸ்ட்ராபெரி சூஸ் பண்ணியிருக்கேன். ராப் தான் ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது இல்லை பழையபடி அவன் சாப்பிட்ட மாதிரி இருக்குமோ எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் இதை நான் காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்களா ராப்பர் மட்டும் நல்லா போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு கோல்டன் ராப்பர், அதுக்கு ரெண்டுக்கும் ராப்பே இல்லை. இதுக்கு ஸ்ட்ராபெரி ராப்பு. இதுக்கெல்லாம் நான் தான் சாப்பிட ஏமாத்தப்பீங்க வேறு வழியில். இதுவும் அதே ஃப்ளேவர் தான். எப்படி சாப்பிட போகிறாங்க எத்தனை இத்தனை தெரியுதுன்னு நினைக்கிறேன் மற்ற எதுக்காகவும் கிடையாது. சண்டே ஒரு சண்டே நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் வீடியோ போடுற மாதிரி இருக்கோம். மற்ற டைம்லாம் மந்த்லி ஒன்ஸ்னா எங்கள் ரசிகர்லாம் எங்கள் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஏங்கி படிவீங்க எங்கள் வீடியோ எங்கள் குச்சு. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் அழுத்தி விட்டு அப்புறம் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ரேஷ்மி ஸ்டுடியோன்னு டைப் பண்ணி எடுக்கிறீங்களா? ஸோ அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் அந்த ஏதாவது ஒரு வீடியோ பார்க்க போவீங்க நீங்கள். ஸோ அப்போ வந்து சப்ஸ்கிரைப்னு கீழே இருக்கும்ல, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிங்னு மணி மாதிரி ஒரு சிம்பிள் வரும். நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு காமிக்கும். நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு காமிக்கும். வீக்லி ஒன்ஸ் போட்டாலும் காமிக்கும், டெய்லி போட்டாலும் காமிக்கும். டெய்லி போட சான்ஸ் இல்லை, வீக்லி ஒன்ஸ் சான்ஸ் இல்லை. ஸோ ஓகே, இன்னைக்கு வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ முடிச்சிடலாம். ஸோ மறக்காமல் டேஸ்ட் பண்ணோம், அதே மாதிரி நீங்களும் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதாவது இருந்தாலும் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேண்டிஸே வேறு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதையும் வீடியோவை எடுத்து போகிற ட்ரை பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒன்று சொல்லியிருந்தோம், அதோட பேர் என்னன்னு கேட்டிருந்தோம், அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. பை.